எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்கள் உடல் உபாதைகளை அடுத்தவர்களுக்கு வர்ணிக்காதீர்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப்ல இருக்கோன்னு நிறைய ஆத்மாக்கள் வந்து அவங்க கஷ்டங்களை அவங்க மனசில் இருக்க கேள்விகளை வந்து நமக்கு கூப்பிட்டு ஃபோன்ல சொல்லுவாங்க இல்லாட்டி வாட்ஸ்அப்ல சொல்லுவாங்க அதன்படி ஒரு ஆத்மா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை கதையை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க அதில் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தெரியல ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாங்க பார்க்கவும் சொல்கிறாங்க கேட்கவும் நான் பார்க்குறோம் கேட்குறோம் எல்லாம் பண்ணுறோம் இதுக்கு இடையில் என்ன ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஆடியோ வந்து அவங்க பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய உடல் உபாதைகள் என்னென்னலாம் இப்போ சுகரு ப்ரெஷரு ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லை உடலுக்கு இதை பற்றிலாம் வரணை பண்ணி டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க எனக்கு தான் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு இதெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது தேவையில்லையே அப்போ இதை பற்றி ஒரு விவரம் தெரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன் அதுதான் இந்த வீடியோட நோக்கம் பாருங்களேன் நம்ம உடல் உபாதைகள் இருக்குல்ல நம்ம உடம்புக்கு முடியாமலாம் இருக்கு இல்லையா அந்த விஷயங்களை நீங்க ரெண்டே ரெண்டு தான் நான் சொல்லலாம் ஒன்னு இறைவன் கிட்ட ரெண்டாவது நீங்க யாருகிட்டையும் உங்க உடல் உபாதைகளை வர்ணனை பண்ண கூடாது பண்ணவே கூடாது அவங்க வந்து அந்த ஆடியோனு தெரிஞ்சு ஒரு எவ்வளவு நிமிஷம் தெரியல நான் கேட்கல கேட்கும் போதே எனக்கு பாதியில சொல்லி நித்திட்ட அப்புறம் அந்த மெசேஜ் மட்டும் போட்டேன் தயவுசெய்து இந்த மாதிரி உடல் உபாதைகளை வந்து நீங்கள் மூன்றாவது மனிதர்களுக்கு வர்ணனை செய்யாதீர்கள் ஓகே அவங்க நம்ம சகோதரரை பார்க்குறாங்க அதனால தான் சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் அதுவும் தேவையில்லைன்ற நான் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ எனக்கு டயபெட்டிக் இருக்குது நான் அதுக்காக மாத்திரை சாப்பிட்றேன் இதோட நிறுத்திக்கலாமே தவிர டயபெட்டிக் வந்ததுலேருந்து என்ன ஆச்சு தெரியுமா எனக்கு சுகர் எப்படியாச்சு தெரியுமா நான் என்னென்ன டெஸ்ட் எடுத்தேன் தெரியுமா அது பண்ண தெரியுமா இதை தெரியுமா இந்த மாதிரி வர பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோயாளியாகவே இருந்துட்டு ஹீலே ஆகாது இதனோ புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாருங்க எனக்கு வந்து இந்த ஷோல்டர் இது இருந்தது உங்களுக்கு தெரியும் ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் அது வந்து டயபெட்டிக்னால வருது சுகர்னால வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கை தூக்க முடியாது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தூக்கும் போதும் வெளி பயங்கரமாக இருக்கும் இதை நான் யூடியூப்லேயும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அப்போ நமக்கு நிறைய ஆத்மாக்கள் அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஆத்மா பியூட்டிஃபுல்லான ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து வலது கையில் ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கை பெருசாக என்ன சொல்றது என்ன பண்ணாலும் கை வெளி அவங்க வந்து வாணி எழுதுவாங்க பாபா பாயிண்ட்ஸ் எழுதுவாங்க இது ஒரு ஒன் ஹவர் ஒரு நாளுக்கு எழுதுவாங்க எழுத முடியாத கையில் எழுதுவாங்க ஃபோட்டோஷன் ஷோட்டர் வந்ததுனால அவங்களுக்கு அப்படியே கை தூக்குறது தான் கஷ்டம் ஒரு மாதம் பாபா நிலையிலேருந்து எழுதணுன்னா ஒரே மாதத்துலேயும் இந்த பிரச்சனை சால்வ்டு அப்படின்னு அவங்க எனக்கு சொன்னாங்க பிரதர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க எனக்கு வந்தது லெஃப்ட் ஹேண்டில் அப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு இதனோ பக்தியில் பண்ணுற மாதிரி தோணுச்சு பக்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ஒரு லட்சம் வாட்டி எழுதுவாங்க இந்த மாதிரி இங்கே எழுதுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது நான் சொன்னேன் அப்படி நான் உடன்பாடு கிடையாது நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு சந்தோஷம் ஆனால் நான் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு நான் வந்து யூடியூப்லேயும் சொன்னதுனால நிறைய ஆத்மாக்கள் நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க மருத்துவம் பார்க்கணும் அது மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் அதுக்கான சில எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேன் என்ன பண்ணியும் பிரச்சனை சால்வே ஆகலை ஒரு ரெண்டு வருஷமா போராட்டமோ போராட்டம் அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நினைக்கிறத விட்டுட்டேன் தாதி ஜானகி அவங்க வந்து சீஃப் அட்மினிஸ்டேட்டர் பிரம்ம ஸோ அவங்க வந்து அடிக்கடி இருமல் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அதுக்கு மருத்துவமெல்லாம் பார்த்தாங்க ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன நினச்சிட்டாங்க இதுக்கு போய் இன்னைக்கு மருத்துவம் பார்க்கணும் அது நம்ம கூட இருக்கிறதுனா எதிர்கிட்டு போட்டோம் கடைசி வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து பார்ட் அண்ட் பாஸ்ட் ஆஃப் லைஃப் அவங்க லைஃப்ல வந்து ஒரு பார்ட் அண்ட் பாஸ்டாக வந்துட்டு போயிடுச்சு ஆனாலும் நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்தாங்க அந்த மாதிரி இது ஒரு சைடு இருந்துட்டு போட்டோம் இதோட ஏன் போராடணும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கும் எனக்கு ஒரு ஆத்மா கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்கும் உங்க ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு வந்திருக்கு கேள்வி அப்பதான் யோசிக்கிறேன் ஆமா தான் நம்ம ஃப்ரோஷன் சோல்டர்னு சொன்ன நம்ம பார்த்தா கைலாம் தூக்கணும் கரெக்டாக தூக்க முடியுது எல்லாம் பண்ண முடியுது அப்பதான் யோசிச்சு ஆஹா சரியாயிடுச்சே அப்படின்னு அப்போ அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கும் போது அதுக்காகவே மாத்திரை சாப்பிட்றது அதுக்காகவே எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது அது நம்மளை விட்டு போவே இல்லை ரெண்டு வருஷமா வச்சு செஞ்சுது எப்ப அது இருந்துட்டு போட்டோம்னு விட்டுட்டோமோ அது நம்மளை விட்டு போனது கூட நமக்கு தெரியல சரியா ஸோ என்னோட தாழ்மையான கருத்து தயவு செய்து உங்கள் உடல் உபாதைகளை வர்ணனை செய்யாது எனக்கு அப்படி பண்ணுது எனக்கு இப்படி பண்ணுது தயவு செய்து சொல்லாதீங்க அது வந்து உங்க பிரச்சனை ரொம்ப நாள் தான் போமே தவிர அது முடிவு கொண்டு வராது நீங்க ரெண்டே ரெண்டு பேருக்கிட்ட சொல்லலாம் ஒன்று இறைவன் இறைவன்கிட்ட ஒன்று நீங்க பாக்குற டாக்டர் கிட்ட ஏன்னா டாக்டர் கிட்ட டீட்டெயிலாக சொன்னால் சொன்னாதான் அவர் நல்ல மருந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி கிட்ட கூட நீங்க பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது உண்மை உண்மையா சொல்லணும் எங்களை மாதிரி ஒரு யூடியூபர்கிட்ட நான் டாக்டர் இருந்தாலும் நீங்க கிட்ட சொல்லலாம் நீங்க வந்து என்னோட சகோதரன் நினைச்சு சொல்றீங்க அது ஓகே தான் ஆனாலும் ஒரு சகோதரர்கிட்ட கூட இவ்வளவு டீடைல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற தாழ்மையான கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் வந்து எங்க அம்மா இருந்த போது எங்க அம்மாக்கு நான் பெருசாக ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண முடியல கடைசி காலங்கள்ல ரொம்ப நம்மளே பிள்ளைக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது அப்போ நான் பாபா கனெக்ட் பண்ணேன் அம்மாக்கு நான் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட கொடுக்கலையே ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அமிர்தவல் அன்னைக்கு காலம்பு ஒரு ரொம்ப மணிக்கு நான் வீட்டை அப்படி இறங்கும் போது கீழே ஒரு தம்பி இருந்துட்டு அப்படி எங்கள் பில்டிங் அப்படி நோட்டம் போட்டுட்டு இருந்தான் அம்மா அந்த தம்பி கேட்டேன் இந்த பில்டிங் உங்கள்தான்னு கேட்டேன் ஆமாப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டேன் நாங்கள் ஒரு ஏர்டெல் டவர் மாதிரி ஒன்று வைக்க போகிறோம் இன்டர்நெட் பூஸ்டர் மாதிரி அது ஒரு ஒன்றரை அடியில் ஒரு கம்பி தான் இருக்கும் அதில் ஒரு டிவைஸ் வச்சுருவோம் இது வந்து மாதம் உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்போம் பத்து வருஷம் கான்ட்ராக்ட்டு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னாங்க ஏன்னா இந்த இடமே எங்கள் அம்மா பேரில் தான் இருக்குது நான் நேராக வந்து எங்கள் அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவருக்கும் ஓகேன்ட்டார் உடனே பண்ணிட்டோம் ஒரு மூணு மாதம் ஆகிடுச்சு அதெல்லாம் ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணி மூணு மாதத்துக்கு அப்புறம் காசு வந்தது வந்த உடனே எங்கள் அப்பா சொன்னேன் எனக்கு ஒரு பாதி கொடு அப்படின்ட்டார் ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்பாவுக்கு ஒரு ரெண்டாயிரம் அந்த கணக்கில் பிரித்து கொடுத்தாச்சு எங்கள் அம்மா அது ஒரு வருஷம் அந்த பைசா வந்திருக்கும் எங்கள் அம்மா சரீரம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாலாயிரத்தி ஐநூறு எங்கள் அப்பா சொல்லிட்டு நீ எடுத்துக்கூடா அம்மாக்கு எடுத்து காசு அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம் உனக்கு தான் காசு காசு இருந்தேன் நீயே எடுத்துக்கோ நாலாயிரத்தி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த நாலாயிரத்தி ஐந்நூறு அப்பா எடுத்துகிட்டு இருந்தார் அப்பா வந்து அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் இருந்தார் அவரும் சரி நான் விட்டுட்டாரு அதுக்கப்புறம் வந்து என் வைஃப் வந்து எனக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னாங்க சரி இந்த நாலாயிரத்தி ஐநேரம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு அந்த நாலாயிரத்தி ஐநூறு வந்தது இத்தனை நாட்களில் இந்த நாலு வருஷத்தில் பெரிய மேஜிக் என்னென்னா அந்த கம்பி நட்டுனாங்களே தவிர அதில் தேவையான டிவைஸ் எல்லாம் அவங்க இனியும் வைக்கல அதாவது ஏர்டெல் அவன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு வச்சா அதை பண்ணவே இல்லை வெறும் ஒரு கம்பியை நட்டுட்டு நாலாயிரத்து ஐநூறுவா மாதம் மாதம் கூட்டு திட்டுருந்தாங்க நான் அதையும் இப்போ திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நாங்கள் அதான் கைடிங் போகிறோங்க ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் யாருக்குமே சர்வீஸ் கொடுத்ததில்லை ஆனால் உங்களுக்கு வந்து நாலு வருஷம் காசு கொடுத்துருக்குறோம் அது பத்து வருஷம் அக்ரிமெண்ட்டு இப்போ பியூட்டி என்ன எனக்கு எப்போ தெரிஞ்சுது வெறும் கம்பி தான் இருக்குது பாக்கி வேறு டிவைஸ்லாம் இருக்குது அது ஒர்க் ஆகுது வேற ஏதோ ஒரு சின்ன வைக்கணும் அதை வைக்கவே இல்லாம இதுல எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு இபிகாரங்க வந்து அது கீழே அதுக்கான ஒரு மீட்டர் இருக்கு அவங்க இது கெட்டல காசு கெட்டலன்னு சொல்லிட்டு அந்த போயிருக்காங்க ஏர்டெல் கூடவா இப்படி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்ச போது நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி வந்தாங்க ஃபியூஸ் கேரியர் அப்போ தான் அவர் கேட்குறாரு உங்க மேலே அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டே கிடையாது அப்போது சொன்னார் சென்னையிலேயே நாங்கள் முப்பது நாற்பது இடத்துல இப்படி வச்சிருக்கோம் இனியும் நாங்கள் அதை ஆக்ட்டிவே பண்ணலாம்னா மாசம் மட்டும் முத்துருக்கோம் ஸோ கொஞ்சம் நாளில் இதை நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு மருந்து வாங்குறதுக்காக காசு கிடைச்சா நல்லாயிருக்கும் அதனால் சரி சார் நான் எவ்வளோ தினம் பார்க்க முடியும்னு பார்க்குறேன் சார் அப்படின்னாரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்தது நேற்று வந்து அவங்க அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க ஸோ ட்ராமாவில் நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு நான் உதவணும்னு கேட்கும் போது நம்மகிட்ட ஃபினான்ஷியல் சக்தி இல்லாத போது கூட பரமாத்மா வந்து ஏட்டில் வந்து ஒரு கம்மி மட்டும் நட்டை வச்சிரு மாதம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்க வைக்கிற மாதிரி ட்ராமாவில் ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்காரு அது மாதிரி அப்பாவுக்கும் மாசம் மாசம் நாலாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குற மாதிரி ஒரு ட்ராமா பாட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு ஒய்ஃபுக்கும் நாலாயிரத்தி ஐநூறுவா ஒரு வருஷம் கொடுக்குற மாதிரி ட்ராமா பாட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு சம்பவம் என் வாய்க்கில் நடந்தது ஓகே ட்ராமாவில் என்னென்ன நடக்குது இன்னும் உதமா நடக்குது இல்லை அந்த விஷயத்துலாம் கொஞ்சம் சந்தோஷம் இப்படி இப்படியோ கிடச்சிது அப்படின்னு இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த உதவி கிடைச்சிது இல்லையா அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ வேற ஏதாவது ரியலாகவே வச்சு கொடுத்தாங்கன்னா வேற கம்பெனிக்காரங்க கொடுத்தாங்கன்னா அந்த வருமானம் வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் குடும்பத்துக்கு பார்க்கலாம் ட்ராமா என்ன பண்ணோம்னு பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ